ஹாய் ஹலோ வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பு கூட்டு. இந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நான் இப்போ குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். வாழைப்பூ பொடிசு அரைஞ்சி தண்ணியில் வச்சுருக்கேங்க, மஞ்சள்தூள் போட்டு. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, சோம்பு, மஞ்சள் தூள், பைத்தியம்பருப்பு 1/4 கப்பு ஊற வச்சுருக்கேங்க. உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டிருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலரி விடணுங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பைத்தியம்பருப்பு அப்படியே தண்ணியோடு ஊற்றிடுவோம். இதுக்கு 1/4 கப்பு தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம 3-4 விசில் விடலாம். விசில் அடங்கிச்சுங்க, பார்த்தீங்களா? வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓ எம்ஏல இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இது டக்குன்னு அரிஞ்சு வச்சுட்டோன்னா 15 நிமிஷத்து செஞ்சு முடிச்சிடலாங்க. மத்தியானமும் பசங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் டவுட்னா குவெஸ்சன் கேளுங்க. தேங்க்யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.